this session is topic of interest is Eden mass transfer. So we are going to start a new journey, Eden mass transfer. So in the Eden mass transfer la unde nam enna therinjikka porom appadina heat inga paaka poradhu ellame unde heat transfer rate abindra oru vishayatha paaka porom. So it is joule per second. Adu mattumalla இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதனால நடக்குது? எப்பமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி V = IR. V = IR ல வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கரண்ட் ஓடும் அப்படின்னு. கரண்ட் ஓடும்போது கரண்ட் ஓடுறது நம்ம பாப்போம் அப்படின்னு சொன்னேன். சோ அதே போல ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். அது மட்டும் இல்லாம இட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குது இட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜ். V னு சொல்றது வோல்டேஜ் சொல்றேன் ரெடி ஆல்சோ கால்ட் அஸ் potential difference. So in the V equal to IR and the formula paakumbodhu namakku enna theriyum appdi paathana there may be some difference. Oru ottam nadakkanumna there may be some difference. Current yen odudhu abindradhukana kaaranam ketta because of the voltage difference. Current yen odudhu abindra kaaranam ketta because of the voltage difference. அதே போலதான் ஈட்டி ஏன் ஓடுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிகாஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அதே போல இப்போ V = IR பதிலா வந்து தண்ணி ஏன் ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி ஏன் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு ஷியர் டியூ டு பிரஷர் டிஃபரன்ஸ் தண்ணியா ஓடுதுனா பிரஷர் டிஃபரன்ஸ். சோ இங்க வந்து மூணு விஷயம் வந்து உனக்கு இது பண்றேன் மூணு விஷயம் வந்து உனக்கு புலப்படுத்துறேன். ஒன்னு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இன்னொன்னு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இன்னொன்னு பிரஷர் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால நமக்கு என்னது வோல்டேஜ் கரண்ட் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால ஹீட் ஃப்ளோ. அடுத்தது பிரஷர் டிஃபரன்ஸ்னால ஃப்ளூயிட் ஃப்ளோ. சோ இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து நீ நல்லா கவனிச்சனா அந்த ஃப்ளோ ப்ராப்ளத்தை தான் பார்க்கறோம். நம்ம யோசனை ஃபுல்லா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க இருக்குன்னா வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஃப்ளோ ப்ராப்ளம். Concentrating on the flow problem. அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து modes of heat transfer அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். We are going to deal with modes of heat transfer. So modes of heat transfer அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா what are the different kinds of modes of heat transfer appdin pathinga moonu mode irukku. Yes sir. Seriya, there are three modes of heat transfer. There are three modes of heat transfer appdin therinjikalam. Three modes of heat transfer la first vandu conduction. Seriya, three modes of heat transfer la first conduction. சண்முகம் கேக்குதுங்களா? இஸ் இட் ஆடிபிள் ஃபார் யூ? கேக்குதுங்களா? சண்முகம் அன்மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கு. அன்மியூட் பண்ணிட்டு கேக்குதான்னு சொல்லுங்க. கேக்குது சார். ஓகே, கரெக்டா பொசிஷன் பண்ணீங்க. ஃபேஸ் மட்டும் சரி. இப்போ என்ன பார்க்கறோம் அப்படின்னா த்ரீ மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கறோம். நம்ம இன்னைக்கு டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட மூணு டிஃபரெண்ட் மோடு.
சரியா இ-டிரான்ஸ்ஃபரோட மூணு டிஃபரண்ட் மோட் பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படினா கண்டக்ஷன் அப்படி சொல்லுவோம் சரிங்களா, ரெண்டாவது வந்து கன்வெக்ஷன் அப்படி சொல்லுவோம், மூணாவது வந்து ரேடியேஷன். ஓகே, கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயம் சொல்றோம். இந்த மூணு விஷயமும் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சார்ந்து இருக்கு. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் மூணு லாவா வடிவமைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சீங்க, கண்டக்ஷன்னா என்னன்னா இங்க ஒருத்தர் இருக்கான் இங்க ஒருத்தர் இருக்கானா, இப்ப நான் இவன் தான் ஒருத்தர் அப்படி வச்சுங்களேன், இவன் கையில ஹீட் இருக்கு, இவன் கையில இருக்கிட்ட பக்கத்துல இருக்கவங்கிட்ட கொடுப்பான், இவன் வந்து அவன் பக்கத்துல இருக்கவங்கிட்ட கொடுப்பான், அப்படியே மாறி மாறி ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்கிட்ட அப்படியே என்ன பண்றாங்க கை மாத்தி விடுறாங்க. புரியுதா, ஈட்ட வந்து என்ன பண்றாங்க கை மாத்தி விடுறாங்க. அந்த மாதிரி பண்ணா அது வந்து கண்டக்ஷன். ஓகேவா, இதுல என்ன புரிதல் ஏற்படும் அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்பர் டு த அட்ஜசன்ட் மாலிகுல். அட்ஜசன்ட் என்ன அர்த்தம், பக்கத்துல பக்கத்துல, அவ்வளவுதான். இவன் கண்டக்ஷன்ல ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுது, பக்கத்துல இருக்கவங்க கொடுக்க முடியும் சரியா, தூரத்துல இருக்கவனுக்கு கொடுக்க முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் புரிதல், கண்டக்ஷன்னா கண்டக்ஷன் இஸ் த மோட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்பர் வேர் ஹீட் இஸ் டிரான்ஸ்பர் டு த அட்ஜசன்ட் மாலிகுல்ஸ், அட்ஜசன்ட் மாலிகுல். ஓகே, இதே கன்வெக்ஷன்னா என்ன ஆகுதுன்றதை மட்டும் பார்ப்போம். கன்வெக்ஷன் என்ன ஆகுதுன்னா கன்வெக்ஷன் இஸ் த மோட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்பர் டியூ டு மாலிகுலர் மோஷன் அப்படின்வாங்க. டியூ டு மாலிகுலர் மோஷன் என்ன அர்த்தம், இப்ப இங்க ஒரு மாலிகுல் இருக்கான், இங்க ஒரு மாலிகுல் ரெடியா இருக்கான், அவன் வந்து பக்கத்துல இருக்க மட்டும்தான் பார்க்க மாட்டான், குடு 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 ஓடிப்பே வேற யாருக்கும் கொடுப்பான் சரியா, அவன் என்ன பண்ணுவான் ஓட ஆரம்பிப்பான், ஓடி போய் இதா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பான் சரியா. அப்ப ஓடி போய் இங்க என்னன்னா நீ புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா கன்வெக்ஷன்ல ஈ டிரான்ஸ்பர் நடக்கிறது எதனால அப்படின்னா டியூ டு மாலிகுலர் மோஷன். புரியுதா, சமூகத்துக்கு புரியுதா, நான் புரிஞ்சா என்ன சொன்னேன் நேத்து கிளாஸ்ல, புரிஞ்சா என்ன சொன்ன சொன்னேன், ஆமா ரிலாக்ஸா இருங்க, ஒண்ணும் இல்ல, அதாவது குவைட் கேஷுவலா இருங்க, அப்படி ஜாலியா சினிமா தியேட்டர்ல எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருங்க சரியா, நம்ம பாடம்லாம் எடுக்கல கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். அதே போல நான் எதுவும் கொஸ்டின் எல்லாம் கேட்க போறதுலாம் கிடையாது. யூ ஹவ் டு கம் வித் யுவர் ஓபன் மைண்ட், அப்படியே ரிலாக்ஸா ஒரு சினிமா தியேட்டருக்கு போகும்போது எப்படி இருப்பீங்களோ அந்த மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா லேர்னிங் தானாவே நடந்துடும். நம்ம எதுவும் நம்ம வலுக்கட்டாயமா உள்ள திணிக்க தேவையில்ல, அது தானா இயல்பா நடக்கும் சரியா. லேர்னிங் இஸ் ஏ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாரு என் முகம் வந்து எவ்வளவு சிரிச்ச முகத்தோட இருக்கு, அங்க கோபால் முகம் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்கு, சண்முகத்துக்கு வரும்போது ஃபுல்லாவே சிரிப்பு கம்மியா இருக்கு. சோ இயல்பா பாருங்க. ஓகே, கண்டக்ஷன்ல வந்து அட்ஜசன்ட் மாலிகுலுக்கு தான் தர முடியும், கன்வெக்ஷன்ல வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் டு த மாலிகுலர் மோஷன் சரியா. அதே ரேடியேஷன்ல என்னன்னா இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சரியா. இட் இஸ் அத வந்து ஒருத்த கடத்திட்டு வருவான், ஒரு வேவ்ல வந்து கடத்திட்டு வருவான் ஹீட்ட, அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது மூணுத்துக்குமே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் காரணம். ஏதோ ஒன்று மாற்றம் இருந்தாதான் எங்க மாற்றம் இருக்கோ அங்கே தான் ஓட்டம் நடக்கும். பிரஷர் டிஃபரன்ஸ் தான் என்ன என்ன ஓட்டம் நடக்கும், ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் நீர் ஓட்டம் நடக்கும். வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் என்ன ஓட்டம் நடக்கும், கரண்ட் கரண்ட் ஓட்டம் நடக்கும் சரியா. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் ஹீட் ஃப்ளோ ஆகும். சோ மாற்றம் இருந்தாதான், மாற்றம் இருந்தாதான் ஓட்டம் நடக்கும். புரியுதா, எங்க மாற்றம் இருக்கோ அங்கதான் ஓட்டம் நடக்கும். சோ பிரஷர் டிஃபரன்ஸ்னால லிக்விட் ஃப்ளோ ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னால ஹீட் ஃப்ளோ நடக்கும், வோல்டேஜ் டிஃபரன்ஸ்னால கரண்ட் ஃப்ளோ நடக்கும் சரியா. இது இது பேசிக்கா புரியுங்க. அப்ப கண்டக்ஷன்ல வந்து ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டு த அட்ஜசன்ட் மாலிகுல், ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த அட்ஜசன்ட் மாலிகுல் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். யா, கன்வெக்ஷன்ல ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப் மாலிகுலர் மோஷன் டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ரேடியேஷன்ல ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை எலக்ட்ரோமேக்னெடிக் வேவ்ஸ் டு த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்.
எல்லாமே அதே தான். முடிக்கும் போது டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் போடணும். ஆனா இங்க வந்து பக்கத்துல அங்க தூரத்துல அங்க இன்னும் அதுக்கும் மேல ரொம்ப தூரத்துல சூரியன் அனுப்புற ரேடியேஷன் நம்மளால உணர முடியுது இல்லையா? அது ரேடியேஷன் வந்து இட் ட்ரான்ஸ்ஃபர் இன் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். சரி, இதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சோ அப்ப இதனால இதனால இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்? வாழ்க்கையில முன்னேறணும்னா, வாழ்க்கையில முன்னேறணும்னா வரலாறுல இடம் பிடிச்சவங்களை கண் பா இது பண்ணணும், வரலாறுல இடம் பிடிச்சவங்களை ஃபாலோ பண்ணணும். சரி, கண்டக்ஷன்ல ஒருத்தர் வந்து கண்டக்ஷனை மட்டும் பத்தி பேசி வரலாறுல இடம் பிடிச்சாரு, யார் அவரு? பொரியர். அவரே பொரியர். பொரியர் என்ன சொன்னார்னா, அது ப்ரீவியஸ் கிளாஸே பார்த்தோம். பொரியர் என்ன சொன்னார்னா, கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ, கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி, கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ, கியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். அப்ப கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏ டெல்டா டி பை எல். யூ வாண்ட் டு ரிமூவ் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி, என்ன பண்ணணும்? ஒவ்வொன்னும் யூனிவர்சிட்டி ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இப்ப டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. டிஃபைன் பண்ணி முடிச்ச கையோட நம்ம என்ன பண்ணா, யூனிட் கண்டுபிடிக்கணும். டிஃபைன் பண்ணி முடிச்சது எதை டிஃபைன் பண்ணாலுமே, ஒரு வேரியபிளை கண்டுபிடிச்சு செல்ல பேர் வச்சிட்டேனா, அடுத்தது வந்து அவனை என்ன பண்ணனும், டிஃபைன் செல்ல பேர் கே வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவனை டிஃபைன் பண்ணனா? ஆமா, டிஃபைன் பண்ணி முடிச்ச கையோட ஐ ஹேவ் டு ஃபைண்ட் யூனிட். இப்ப k equal to q l by a delta t. q வந்து வாட், l க்கு மீட்டர், மீட்டர் a க்கு மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் டெல்டா டி க்கு கெல்வின். சரியா? மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் அடிச்சிட்டா வாட் பர் மீட்டர் கெல்வின். பர் மீட்டர் கெல்வின். சரியா? சோ இதுதான் வந்து எப்பமே எந்த இன்ஜினியரிங்ல என்ன வேரியபிளை படிச்சாலும் இப்படி தான் படிக்கணும். ஓகே, இது வந்து கண்டக்ஷன்ல முடிஞ்சு போச்சு. யூனிட் கண்டுபிடிச்ச உடனே உடனே ஒரு வேலையை பண்ணணும். யூனிட் கண்டுபிடிச்ச உடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைமென்ஷன். சரியா? இப்ப டைமென்ஷன் வந்து எம்எல்டி சிஸ்டத்துல சொல்லுவாங்க, எம்எல்டி தீட்டா அப்படி சொல்லுவாங்க. டெம்பரேச்சருக்கு தீட்டா, டைமுக்கு டி, லென்த்துக்கு எல், மாஸுக்கு எம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், வாட் பர் மீட்டர் கெல்வின். மீட்டருக்கு வந்து எல் போட்டுருவீங்க, கெல்வினுக்கு டி போட்டுருவீங்க, தீட்டா தீட்டா தீட்டா. சரியா? கெல்வினுக்கு தீட்டா போட்டுருவீங்க, மீட்டருக்கு எல்ல போட்டுருவீங்க, கெல்வினுக்கு தீட்டா போட்டுருவீங்க. ஆனால் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேல ஒருத்தருங்க யாரு, வாட், வாட்ஸ், ஜூல் பர் செகண்ட். வாட் வந்து நம்ம பிரிக்கணும் அவனை. அவனை வந்து வாட்ன்றது வேங்கைய மாமன் ஒத்தையில நிக்கான்ற மாதிரி தனியா இருக்கான் வாட். அவனை என்ன பண்றோம், பொழக்க போறோம். எப்படி பொழக்கிறோன்ற மாதிரி வாட்டை வந்து பிரிச்சா ஜூல் பர் செகண்ட், வாட்டை பிரிச்சா ஜூல் பர் செகண்ட், ஜூல் பர் செகண்ட். ஜூல வந்து பிரிச்சா நியூட்டன் மீட்டர், நியூட்டன் மீட்டர் சார். சரியா? ஜூல், அப்ப நியூட்டன் மீட்டர் பை செகண்ட். சரியா? நியூட்டன் மீட்டர் பை செகண்ட். நியூட்டனை பிரிச்சா K
கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் மாஸ் இன்டு ஆக்ஸிலரேஷன் நியூட்டன்னா மாஸ் இன்டு ஆக்ஸிலரேஷன் அப்ப கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்து நியூட்டன் சோ மறுபடியும் இன்னொரு மீட்டர் வெளியில இருக்கான்ல அவனோட பெருக்கனா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் இல்ல இன்னொரு செகண்ட் ஆட் ஆகும் நியூட்டன் வச்சிட்டோம் நியூட்டன் வந்து கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அவனோட என்ன பண்றான் அப்ப நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட்ல அப்ப ஒரு அங்க கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் செகண்ட் கியூப் ஆமா சார் அது ஜூல்ஸ் பெர் செகண்ட் ஆமா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் கியூப் ஓகேவா இது நியூட்டனோட கண்டுபிடிப்பு பா நல்லா புரிஞ்சீங்க இது வந்து வாட்டோட கண்டுபிடிப்பு வாட்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் கியூப் கியூப் சார் சரியா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் கியூப் அப்படின்னு நம்ம போட்டுட்டு வச்சுக்கேன் இப்போ வெளியில ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருக்கான் கீழே யார் இருக்கா மீட்டர் இருக்கா அப்ப அந்த மீட்டர் எடுத்து அடிச்சா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் கியூப் வரும் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் கியூப் அப்புறம் கீழே ஒரு தீட்டா இருக்கா அப்ப டோட்டலா கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் கியூப் தீட்டா சரியா இப்ப டைமென்ஷன் கிலோகிராமுக்கு வந்து எம் மீட்டருக்கு எல் எம் எல் டி பவர் மைனஸ் 3 டைமுக்கு முழுசா சொல்ல போறேன் சரியா சொல்லாமா டைமென்ஷன் எம் L L T power minus 3 theta power minus 1 theta plus 1 okay va pusicha pa watt per meter kelvin na m l T power minus 3 theta power minus 1 super kelvin kitta kuda sollanum marubadi na potu da solluva appdi solla kudada seriya watt per meter kelvin na enna gopal appdina sir m l T power minus 3, theta power minus 1. Yes, sir. So, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அத உத்து நோக்கணும். எப்பமே ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ஒரு சூப்பரான விஷயம். உத்து நோக்கணும். அவனே உத்து உத்து பார்த்தா நமக்கு தனு சொல்ற மாதிரி தான். பார்த்தவனும் பிடிக்காது. பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் சொல்லுவாள்ல. ஃபர்ஸ்ட் M-க்கு வந்து என்ன இருக்கு? 1 இருக்கு. சரியா? எல்லுக்கு பவர்ல என்ன இருக்கு ஒன்னு இருக்கு ஒன்னு ஒன்று சொல்ல மாட்டாங்க எம் பவர் ஒன்னா என்ன சொல்லுவாங்க வெறும் எம் மட்டும் தான் சொல்லுவாங்க எல் பவர் ஒன்னா சொல்ல மாட்டாங்க அப்ப எல்லுக்கு மேலேயும் ஒன்னு இருக்கு ஒன்னு ஒன்னு அப்புறம் தீட்டாக்கு பார்த்தா மைனஸ் ஒன்னு இருக்கு முதல் ரெண்டு பேருக்கு ஒன்னு ஒன்னு கடைசியில உள்ள ஆளுக்கு மைனஸ் ஒன்னு அந்த மைனஸ மறந்துட்டு மூணு பேரைய மூணு ஒன்ன கூட்டினா என்ன வரும் வெரி குட் அவ்வளவுதான் இப்ப நான் இன்ஜினியரிங் நான் என்ன சொல்லுவேன்னா வேரியபிள்ஸோட விளையாடுறது தான் இன்ஜினியர் சரியா அந்த வேரியபிள்ஸ் எப்படி உருவாகுதுன்னா தொடர்புபடுத்தும் போது உருவாகும் இப்ப கியூவும் டெல்டா டியும் தொடர்புபடுத்தணும் கியூவும் ஏவும் தொடர்புபடுத்தணும் கியூவும் எல்லும் தொடர்புபடுத்தணும் நமக்கு ஒரு புதுசா ஒரு வேரியபிள் கிடைச்சா யார் அவன் அவன் தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி அவனுக்கு செல்ல பேர் கே வச்சோம் அவனை டிஃபைன் பண்ணோம் அவனோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் கெல்வின் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணா அவனுக்கு டைமென்ஷன் வந்து ML T power minus 3 theta power minus 1 கண்டுபிடிச்சு சோ ஒரு வேரியபிளுக்கே இந்த அளவுக்கு நீங்க உங்களோட மூளைய கசக்கணும் சரியா ஒரு வேரியபிளுக்கே நீங்க மூளைய இந்த அளவுக்கு கசக்கணும் ஆனா நீ என்ன அப்படின்னு பார்த்தனா
என்ன அப்படினு பார்த்தனா இந்த ஒரு வேரியபிளுக்கே நீ இப்படி கசக்குற அப்படினா நீ அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ணணும் அப்படினு பார்த்தனா உனக்கு அந்த ஒரு வேரியபிளோட இன்னொரு வேரியபிள் வந்து தெரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் நிறைய வேரியபிள் வந்து நீ தெரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் சரியா ஒவ்வொரு வேரியபிளா ஒவ்வொரு வேரியபிளா ஒவ்வொரு வேரியபிளா தெரிஞ்சு போயிட்டே இருக்கும் அதுதான் நீ தெரிஞ்சிக்கணும் சரியா ஒவ்வொரு வேரியபிளா நீ தெரிஞ்சிக்கிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து உனக்கு சூப்பரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க இப்ப இன்ஜினியரிங்ன்றது வந்து ஒண்ணும் பெருசு கிடையாது இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் இப்ப ஃபோரியர் லா ஆஃப் கண்டக்ஷன் பத்தி எப்படி அணுகுமுறை தெரிஞ்சா அணுகுமுறை தெரிஞ்சா அணுகுமுறை தெரிஞ்சா இப்ப அடுத்த நியூட்டன் லா ஆஃப் கூலிங் போயிடுவோம் நியூட்டன் லா ஆஃப் கூலிங் எது கண்டுபிடிச்சாங்கன்னா இட் இஸ் ஃபார் கன்வெக்ஷன் சோ கன்வெக்ஷனை டிஃபைன் பண்ணுங்க பாப்பா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் டிஃபைன் பண்ணுங்க கன்வெக்ஷன் மாலிகுலர் மோஷன் சண்முகம் சொல்லுங்க மாலிகுலர் மோஷன் அவ்வளவுதான் அது என்ன அது வந்து இட் இஸ் எ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இப்ப கன்வெக்ஷன் யாராச்சும் கேட்டானா ஃபர்ஸ்ட் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா எடுத்தவன மாலிகுலர் மோஷன் பத்தல கன்வெக்ஷன் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இட் இஸ் எ மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு டு தி மாலிகுலர் மோஷன் the molecular motion caused by the temperature difference and the molecular motion edana summave odunga odunga appadina odadu seriya odunga appadina odadu appa nam enna pannom avangala konja kadagadappa temperature difference uruvaakanum seriya nam we have to make a temperature difference appa ayyo enamo nadakkuraanu oda aarambipanum va nam or veetukulla irukom keela yaro patta vechaanga enna pannuvom odu varla ayyo sudu 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 nu odu varla andha mari soodu vecha odra mari vera onnu kediyadu புரியுதா இப்ப இதை ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா நியூட்டன் தான் ஆராய்ச்சி பண்ணாரு நியூட்டன் ஆராய்ச்சி பண்ணி அவரு பண்ணாரு நியூட்டன் வந்து என்ன கண்டுபிடிச்சா கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி அப்படின்றாரு கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி அப்படின்னு கண்டுபிடிச்சார் சரியா கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி கண்டுபிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏன் கண்டுபிடிக்கிறார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா டி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு போடுறாரா போட்டதுக்கு அப்புறம் ஸ்மால் லெட்டர் h போட்டதுக்கு அப்புறம் அந்த h க்கு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் அப்படினப்பா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் என்ன பேர் வைக்கறாரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அவ்வளவுதான் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சனா q = h டெல்டா t அப்ப h மட்டும் ஒரு பக்கம் வச்சிக்கிட்டு மத்த எல்லாம் இன்னொரு பக்கம் போடணும் அப்ப q / a டெல்டா t எச்ச மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த மூணு பேரையும் அந்த பக்கம் கொண்டு போறோம் ஏன் அப்படின்னா அதை டிஃபைன் பண்ண போறோம் சரியா இப்ப நம்ம வாணியில அதை டிஃபைன் பண்ணி பாப்போம் சார் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் சார் அது யூனிட் சொல்லிட்டேன் நான் யூனிட் கேக்கல டிஃபைன் பண்ண சொல்றேன் ஓ டிஃபினிஷன் டிஃபினிஷன் ஓகே சார் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ட் பர் யூ per unit area per unit degree celsius kelvin rise in temperature super very good nice correct ah and ipa enna na nee enna vittitan mattu solran paare correct ah pakkava solitta maybe vandu konjam chinna padathula ore oru vaarthai vittita enna vaartha appadina amount of heat transfer due to convection appa convection vittanaala enna avudhu appadina அவன் யாருன்னே புரிய தெரியாது அவனை பத்தி இப்ப தெர்மல் கண்டக்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்ணணும் பாத்துக்கோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இட் இஸ் எ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு டு கண்டக்ஷன் நான் அது சொல்லாம விட்டதுனாலதான் அங்க நான் கண்டக்ஷனை நான் விட்டதுனாலதான் நீங்க என்ன பண்ணிட்ட கன்வெக்ஷனை நீ விட்டுட்ட சரியா இட் இஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இப்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டிஃபைன் பண்ணும்போது இப்படிதான் பண்ணலாம் இட் இஸ் எ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் due to convection per unit area per unit rise in temperature okay va yes sir so idu purinjiruchu appa ipo unit ku porom unit ku pombode q
by a delta t. Q க்கு வாட் a க்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் டெல்டா டி க்கு கெல்வின். கெல்வின். டைமென்ஷன் போவாத யூனிட் இப்ப நம்ம பேசறது யூனிட் பத்தி பேசிட்டு இருக்கோம். வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். சரியா? இப்ப நம்ம இது மறுபடியும் வாட்டுக்கு போய் கண்டுபிடிச்சி மீட்டருக்கு தனியா கண்டுபிடிச்சி மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி கெல்வின் எல்லாம் கண்டுபிடிக்க தேவல. ஏற்கனவே நமக்கு வாட் பர் மீட்டர் கெல்வின் தெரியும். அதுல இருந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் கண்டுபிடிக்கலாமா? வாட் பர் மீட்டர் கெல்வின் என்ன பண்ணா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வினா மாறும்? சார் மீட்டர் வந்து டிவைட் பை போயிடும். புரியுதா? ஓகே, அப்ப கன்வெக்ஷன் ஓவர். அடுத்தது என்ன அப்படின்னா ரேடியேஷன் வந்து இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னால ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால தெர் இஸ் நோ மீடியம் இஸ் ரெக்யர்ட். அதை கடத்திட்டு வர்றதுக்கு மீடியம் தேவை கிடையாது. கண்டக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை, கன்வெக்ஷனுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை. ஆனால் ரேடியேஷனில் போயிட்டு என்ன மீடியத்துல வந்த அப்படின்னா எனக்கு ஒண்ணு மீடியம் தேவை இல்லடா அப்படின்னு சொல்லிடும். சரியா? ரேடியேஷன் கிட்ட போய் நீ கேக்குற நீ என்ன மீடியம் சொல்லு, என்ன மீடியம் அப்படின்னு கேக்குற. அப்ப அது என்ன சொல்லு? ரேடியேஷன் அப்படின்றோம். அதுதான் வந்து ரேடியேஷன் நீ புரிஞ்சுக்கணும். இப்ப ரேடியேஷன் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு? யார் ரெண்டு பேர் சேர்றாங்க ஜோடியா, ஒருத்தர் ஸ்டீபன் இன்னொருத்தர் போல்ட்ஸ்மேன். சரியா? ரெண்டு நண்பர்கள் வந்து இந்த ரேடியேஷனுக்காக ஒன்னு போடுறாங்க. ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் ஒண்ணு கூடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. Q is proportional to T power of 4. ஒரு பிளாக் பாடி எடுத்துக்கிறாங்க. ஒரு பிளாக் பாடி எடுத்துட்டு அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எது சார்ந்தது அப்படின்னா T power 4. Q is proportional to T power 4. T power 4. Q is proportional to A னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? அப்ப Q is proportional to A into T power 4. Q is proportional to A into T power 4. When you want to remove the proportionality, put a constant. ஒரு constant போடணும் ஆசைப்படுறாங்க. அந்த constantக்கு பேரு என்ன வைக்கிறாங்க? Sigma. என்னன்னு வைக்கிறாங்க? Sigma. Maybe sigma-க்கும் nagma-க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? இல்ல, எந்த தொடர்பும் இல்ல. Sigma அப்படின்னு வச்சாங்க. அது வந்து ஒரு லெட்டர், அவ்வளவுதான். நோட்டேட். சோ சிக்மா வச்சுட்டாங்க. அப்ப Q equal to sigma A into T power 4 for black body. சரியா? when it is transfer between two bodies அப்படினா two black body, அது single black body இருந்து வர ரேடியேஷனுக்கு அந்த ஃபார்முலா Q equal to sigma A T power 4. ஒரு black body இந்த ரேடியேஷன் வந்து அது. when it is transfer between two black body அப்படினா ஃபார்முலா என்ன வரணும்? Q equal to sigma A open the bracket T1 power 4 minus T2 power 4. சரியா? புரியுதா? ஒரு black bodyனா ஃபார்முலா வந்து sigma A T power 4. ரெண்டு black bodyக்கு நடுவுல ரேடியேஷன் தா sigma A open the bracket T1 power 4 minus T2 power 4. சோ இது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் நம்ம போட்ற மாதிரி இருக்கும். இந்த மூணு ஃபார்முலா தான் பா ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு முக்கியமானது. இது மூணுமே மூணு கேள்வி கேட்டுருவாங்க. மொத்தம் 10 கேள்வி HMT-ல கேட்பாங்கனா இந்த மூணே ஃபார்முலா வந்து மூணு கேள்வி கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸி, படிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா கரெக்டா அந்த மெத்தட்ல படிக்கணும். இப்ப சிக்மாக்கு மதிப்பு இருக்கு. சிக்மா வந்து ஃபேன்சி நம்பர். என்ன ஃபேன்சி நம்பர்னா 5678 5.67 × 10⁻⁸ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. சரியா? வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. இப்ப நம்ம ஆல்ரெடி வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வினுக்கு வந்து நமக்கு தெரியுமா? ஆமா சார். அப்ப கெல்வின் பவர் 4 மட்டும் மாறணும். அப்ப m m t
ஐஎஸ் क्वेश्चन வந்து ஃபோரியர் லா மட்டும் இது பண்ற क्वेश्चन மட்டும் ஸ்னாப்ஷாட் எடுத்து ஒரு PDF இந்த போட்டுருந்தீங்க இல்லையா அந்த கிளாசிஸ் லேப் ரன் போட்டுருந்தீங்க இல்லையா சார் அந்த மாதிரி ஃபோரியர் லாக் மட்டும் ஒரு செட் சரி நியூட்டன் லாக் மட்டும் ஒரு செட் ஸ்டீபன் போல்ட்ஸ்மேன் லாக் மட்டும் ஒரு செட் ரெடி பண்ணி போட்டுருங்க ஓகே ரெடி பண்ணி அனுப்பிட்டீங்கனா அப்ப அது பிராக்டீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து சைடு பை சைடு முடிச்ச கையோட क्वेश्चंसுக்கும் டிஸ்கஸ் பண்ணனும் நீங்க அது மூணே ஃபார்முலா தான் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் மரக் நோட்ஸ் வழக்கமாக நோட்ஸ் எழுதுற மாதிரி அந்த டாஸ்க் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க நான் அவரோட நோட்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் கோபாலகிருஷ்ணனோட நோட்ஸ் தான் உங்களுக்கு சண்முகத்துக்கு காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா சண்முகம் அந்த நோட்ஸ் அவருக்கு வந்து இப்ப தெர்மோடைனமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவர் நேற்று வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்தாரு அதனால வந்து அவர் நேற்று அந்த HMT வந்து நம்ம அவர் நம்ம ஆட்டத்துல சேர்த்துக்கல இன்னைக்கு இப்போ HMT வந்து நீங்க ரெண்டு பேரும் டிராவல் ஆகி போயிட்டே இருப்பீங்க சரியா எதா இருந்தாலும் வந்து இப்ப ரெண்டு பேரும் நம்பரும் வந்து அது இது பண்ணீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே வாங்க சரியா சோ நீங்க ரெண்டு பேருமே இப்ப ஃப்ரெண்ட் ஆகணும் ம் ஓகே எப்படி ஃப்ரெண்ட் ஆவீங்க சரியா சண்முகத்துக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க சார் ஹாய் ஹாய் சண்முகம் ஹாய் கோபாலகிருஷ்ணன் சரியா சோ வந்து எப்பவுமே என்னன்னா தெரிஞ்சீங்க படிக்கும் போது ஒரு மெத்தட் இருக்கு இட் இஸ் கால் கம்யூனிட்டி லேர்னிங் கம்யூனிட்டி லேர்னிங்னா எல்லாம் ஒன்னாதான் படிக்கணும் தனியா படிக்கிறது தப்பு தனியா படிச்சா ஒரு புரிதலும் இருக்காது நமக்கு மொத்தமா படிச்சா பன்னோக்கு பார்வை கிடைக்கும் நம்ம நல்லா படிக்கலாம் சரியா சோ அதனால நீங்க அது சேர்ந்து படிங்க நல்லா பண்ணுங்க சரியா இப்ப இந்த மூணு லா வந்து முடிங்க நோட்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ்க்கு நான் மீட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறேன் அதே போல எனக்கு நோட்ஸ் வேணும் ரெண்டாவது க்வெஸ்சன்ஸ் நீங்க அந்த புக்ல போயிட்டு க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணி போடுங்க சால்வ் பண்ணுங்க அந்த க்வெஸ்சன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணுங்க இப்ப சண்முகத்தை வந்து நான் சில குரூப்ல ஆட் பண்றேன் அந்த குரூப் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம் க்வெஸ்சன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் சரியா தேங்க்யூ சார் வி வில் மீட் ஆஃப்டர் லஞ்ச் ஆஃப்டர் டேக்கிங் நோட்ஸ் ஆஃப்டர் கலெக்டிங் தி க்வெஸ்சன்ஸ் சரியா தேங்க்யூ புரிஞ்சுதா சண்முகத்துக்கு புரிஞ்சுதா நீ கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கோபாலுக்கு புரிஞ்சுதா நம்ம இப்படிதான் போவோம் இட் இஸ் கால்ட் இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் லேர்னிங் சரியா நம்ம பேசி 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 கத்துக்கிறது நான் பாடலாம் எடுக்கல நான் என்ன பண்றேன் இது உரையாடல் தான் நம்ம வி ஆர் லேர்னிங் த்ரூ இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் லேர்னிங் சரியா அதனால அது பாத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ